2018 கூகுள் எம்ப்ளாயிஸ் எல்லாருமே சேர்ந்து பல போராட்டம். ப்ராஜெக்ட் மேவனில் நம்ம செய்யக்கூடாது, ப்ராஜெக்ட் மேவன்லேருந்து கூகுள் வெளியேற வேண்டும் அப்படிங்கிறது தான். என்னப்பா இந்த ப்ராஜெக்ட் மேவன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பென்டகனுக்கு ப்ராஜெக்ட். பென்டகனில் ரொம்ப சீக்ரெட்டாக செய்யப்பட்ட இந்த ப்ராஜெக்டை எல்லாருமே எதிர்ப்பு தெரிவித்த உடனே கூகுள் 2018 வெளியேறுது. எப்பா இந்த ப்ராஜெக்ட் மேவன் அப்படிங்கிறது நம்ம இனிமேல் செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க, சத்தியம் பண்ணுறாங்க. அடுத்ததாக ப்ராஜெக்ட் நிம்பஸ் அப்படிங்கிறத இனிஷியேட் பண்ணுறாங்க கூகுள். இப்போ யார் கூட அப்படின்னு கேட்டிங்கன்னா அமெரிக்கா கூட கிடையாது, இஸ்ரேல் கூட ப்ராஜெக்ட் நிம்பஸ் அப்படிங்கிறத இனிஷியேட் பண்ணுறாங்க. கோரன் அப்படிங்கிற ஒரு பெண் ஊழியர், கூகுளில் வேலை செய்யக்கூடிய நபர், முதல் முறையாக இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அப்படி எதிர்ப்பு தெரிவிக்கும்போது இப்போது கூகுளில் இருக்கக்கூடிய 700 நபர்கள் ப்ளஸ் 25,000 மேற்பட்ட அவுட்சைடர்ஸ் எல்லாருமே சைன் போட்டு ஒரு பெட்டிஷன் அனுப்புகிறாங்க, கூகுள் ப்ராஜெக்ட் நிம்பஸ்லேருந்து வெளியேற வேண்டும் அப்படிங்கிறது தான். ப்ராஜெக்ட் நிம்பஸ் அப்படிங்கிறது 7-23 வருடங்கள் ஒர்க் ஆகக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட். கிட்டத்தட்ட 4-5 நிறுவனங்கள் டெண்டர் வழியாக எடுக்கப்பட்டு அதில் 2 நிறுவனங்கள் சூஸ் செய்யப்பட்டிருக்கிறது. ஒன்று கூகுள், இன்னொன்று அமேசான் அப்படின்னு சொல்லலாம். இது இல்லாமல் இந்த ப்ராஜெக்ட் நிம்பஸ்னால் என்ன, ப்ராஜெக்ட் மேவன்னா என்ன, எதுக்காக இவ்வளோ பெரிய எதிர்ப்பு வருது, இப்படி பல கேள்விகளுடைய பதிலாகத்தான் இந்த ஒரு பதிவு இருக்க போகுது. இந்த பதிவு நமக்கு எதுக்கு விக்கி அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இதே மாதிரியான ஒரு ப்ராஜெக்ட் இந்தியாவிலையோ நீங்கள் இருக்கக்கூடிய நாடுகள்லையோ வந்துச்சுன்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கொஞ்சமாக யோசித்து பார்த்துக்கோங்க. அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். ப்ராஜெக்ட் மேவனை பற்றி பார்த்துடலாமே. பென்டகனுக்கு ஒரு ஆசை, ஒரு நபரை நம்ம தீவிரவாதின்னு சொல்லிட்டாலோ இல்லாட்டி அவங்க மேலே பொருளாதார தடை போட்டுட்டாலோ அவரை ஈஸியாக கண்டுபிடிக்கணும். அப்படி கண்டுபிடிக்கிற நபரை கில் அப்படிங்கிற ஒரு சிக்னல் கொடுத்துட்டோம்னா ட்ரோன் போய் கொஞ்சம் குவிக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் பென்டகனுடைய ஆசை. இதுக்காக தான் ப்ராஜெக்ட் மேவன் அப்படிங்கிறத அவங்க இனிஷியேட் பண்ணுறாங்க. ஒன் ஆஃப் த ரீசன் இது தான். ஸோ ப்ராஜெக்ட் மேவனை பொறுத்த வரைக்கும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய அளவில் ஒரு கேம் பிளே விளையாடணும். அதே மாதிரி கிளவுட் கம்ப்யூட்டிங் அப்படிங்கிறது எங்கே இருந்தனாலும் அதை டேட்டா ஆக்சஸ் பண்ணணும், ரொம்ப செக்யூராக இருக்கணும், அக்யூரேட்டாக இருக்கணும், தேவையில்லாமல் இன்னொரு நம்பர் போய் கொண்டுடக்கூடாது. அப்படி கொண்டுட்டாங்கன்னா உலக அரசியல பெரும் பதட்டமாக மாறிடும். அப்போ அமெரிக்கா அதுக்கு பதில் சொல்ல வேண்டியிருக்கும். ஸோ ப்ராஜெக்ட் மேவன் அப்படிங்கிறது ரொம்ப சீக்ரெட்டாக செய்யப்படுது. ப்ராஜெக்ட் மேவனை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் இங்கே தேடப்படும் குற்றவாளி அப்படிங்கிற அவங்களுடைய புகைப்படம் எல்லாமே அப்லோட் செய்யப்படும், அவங்களுடைய வீடியோ எல்லாமே அப்லோட் செய்யப்படும். இப்போ சர்வர் என்ன செய்யணும், நம்ம சொன்ன மாதிரி சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ் இல்லாட்டி இதே மாதிரி டேட்டா அனாலிசிஸ் கம்ப்யூட்டர்ஸ் எல்லாம் இந்த புகைப்படத்தை அதனுடைய ஒரு டேட்டாவாக எடுத்து வைத்துக்கொள்ளும், புகைப்படமோ வீடியோவோ. உதாரணத்துக்கு சொல்கிறேனே, ஏ அப்படிங்கிற ஒரு நபரை கொல்ல வேண்டும். அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் ஏ அப்படிங்கிற ஒரு நபர் ஒரு தீவிரவாதி. ஸோ கொல்ல வேண்டும் அப்படின்னா ஏ அப்படிங்கிற நபருடைய புகைப்படம் மட்டும் அனுப்பிட்டாங்க. இப்போ வேர்ல்டு லெவலில் சிசிடிவி இருக்கும், நம்ம மொபைல் எடுத்த ஃபோன் இருக்கும், நிறைய ஹாலிவுட் படத்தெல்லாம் வந்துருச்சுங்க. அது உண்மையாக நடக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருந்தது இந்த ப்ராஜெக்ட் மேவன் அப்படிங்கிறது. ஸோ இப்படி நிறைய புகைப்படங்கள்லாம் கிடைக்கும்போது அந்தந்த இடத்துல இந்த ப்ராஜெக்ட் மேவனுடைய அந்த கிளவுட் கம்ப்யூட்டிங் சர்வீஸ் ஆக்ட் செய்து எங்கேயாவது இதே மாதிரி புகைப்படம் இருக்கக்கூடிய ஒரு நபர், முகபாவம் இருக்கக்கூடிய ஒரு நபர் இருக்காரா அப்படிங்கிற அந்த சிக்னலை பென்டகனுக்கு அனுப்பிவிடும். அதுவும் எல்லாமே ரொம்ப ஸ்பீடாக அனுப்பிவிடும். அப்படி அனுப்பிவிடும்போது பாகிஸ்தான் வந்து ஏ அப்படிங்கிற ஒரு நபருடைய சிக்னல் கிடச்சிருச்சுன்னா நேராக பாகிஸ்தானுக்கு ட்ரோன்ஸ் அனுப்பி விடுவாங்க. இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக நடக்கும், யாருமே இதில் தலையிட வேண்டாம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஏ அப்படிங்கிற அந்த ஒரு நபரை பற்றியான சிக்னல் எங்கேருந்து கிடைச்சதோ, இப்போ 10 இடத்துலேருந்து கிடைக்குதுன்னா 10 இடத்துக்கும் 10 டிஃப்ரெண்ட்டான ட்ரோன்ஸ் அப்படிங்கிறது போகும். அந்த 10 டிஃப்ரெண்ட்டான ட்ரோன்ஸுக்கு போய் அங்கங்கே அதனுடைய உளவு வேலையை செய்ய ஆரம்பிக்கும். ஸோ இப்போ ஒரு இடத்துல ஒரு நபர் இருக்கார், ஏ அப்படிங்கிற நபர் கரெக்டாக ஒரு இடத்துல இருக்கார் அப்படிங்கிற ஒரு அக்யூரேட்டான டீட்டெயில்ஸ் கிடச்சிருச்சுன்னா மீதம் இருக்கும் 9 ட்ரோனும் என்ன செய்யும், அவங்களுடைய பேசிக்கே திரும்பிடும். அந்த ஒரு ட்ரோன் மட்டும் இன்னும் 2 ட்ரோனை அழைத்து அந்த நபரை அப்படியே கண்காணிக்க ஆரம்பிக்கும். 3 தினங்கள் 10 தினங்கள் அப்படி இல்லைனா 2 வாரம், மேக்ஸிமம் 2 வாரம் தான். இந்த 2 வாரம் அந்த நபர் என்னென்ன செய்கிறார் அப்படிங்கிறத இந்த ட்ரோன்ஸ் என்ன செய்யும், அச்சு அசலாக புகைப்படம் வீடியோலாம் எடுத்து அதை மறுபடியும் ஒரு ப்ராசஸிங்க்கு அனுப்பும். இந்த ப்ராசஸிங் எதுக்கு செய்யப்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரே ஒரு நேரத்தில் ஒரே ஒரு வேலையை அடிக்கடி அவர் செய்கிறாரா அப்படிங்கிறது தான். இப்போ உதாரணத்துக்கு 9 மணிக்கு ஏ அப்படிங்கிற நபர் பல் விளக்குவார் அப்படிங்கிறத இந்த ட்ரோன் கண்டுபிடிச்சிருச்சுன்னா எங்கே நின்று ப்ரஷ் பண்ணுவார், அது எவ்வளோ தூரமாக இருக்குது அப்படிங்கிறத அக்யூரேட்டாக இவங்க மெஷர் பண்ணி அவரை கில் பண்ணுறதுக்கான அந்த பிளானை யார் செய்வாங்க, அதுவும் இதே கம்ப்யூட்டர் இதே அல்கோரிதம் செய்யும். ட்ரோன் அப்படிங்கிறது ஏவப்படும், அந்த நபர் கொல்லப்படுவாங்க. ரொம்ப சூப்பராக இருக்குல்ல. ஸோ எதுலேயுமே இங்கே மனிதர்களுடைய இன்டர்வென்ஷன் அப்படிங்கிறது தேவையே இல்லை, நேராக எல்லாமே கம்ப்யூட்டர் அல்கோரிதம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது செஞ்சிடும். இது ரொம்ப கொடூரமான ப்ராஜெக்டாக இருக்குடாப்பா, இதில் நம்ம செஞ்சிட்டோம்னா நிறைய பேருடைய உயிர் அப்படிங்கிறது பறி போயிடும் அப்படிங்கிறதுக்காக தான் 2018 அங்கே இருக்கக்கூடிய கூகுள் எம்ப்ளாயிஸ் எல்லாருமே ஐயோ வேண்டாம் அப்படின்னு சொல்லி அந்த ப்ராஜெக்ட்லேருந்து வெளியேறினது கூகுள். இது 2018 நடந்தாலும் 2014 இதே கூகுளும் இஸ்ரேலும் சேர்ந்து ஒரு ப்ராஜெக்டை இனிஷியேட் பண்ணுறாங்க. அந்த ப்ராஜெக்டினுடைய பெயர் தான் ப்ராஜெக்ட் நிம்பஸ் அப்படிங்கிறது.
இந்த ப்ராஜெக்ட் மேவன் அப்படின்னு சொன்னோம் பார்த்தீங்களா, இந்த ப்ராஜெக்ட் மேவனும் 2012-13 இந்த காலகட்டத்தில் தொடங்கப்பட்டது தான். சொல்லப்போனால் இரண்டுமே ஒரே ப்ராஜெக்ட் தான், ஒன்று மறு வச்சிருக்கு, இன்னொன்று மறு வைக்காமல் இருக்குது. ஸோ ப்ராஜெக்ட் மேவன் அப்படிங்கிறது பென்டகனுடைய ப்ராஜெக்ட் அறியப்பட்டாலும் ப்ராஜெக்ட் நிம்பஸ் அப்படிங்கிறது இஸ்ரேலினுடைய ப்ராஜெக்ட் அறியப்படுது. பொதுவாக இஸ்ரேல் அவங்களுக்கு தேவையான இந்த மாதிரியான செக்யூரான டேட்டா சர்வீஸ் இல்லாட்டி சாஃப்ட்வேர்ஸ் அப்படிங்கிறத வெளிநாடுகளுக்கு கொடுக்க மாட்டாங்க, அவங்களே செஞ்சிருவாங்க. எங்கள் பெகசஸ் அப்படிங்கிற சாஃப்ட்வேர் உருவாக்குன என்எஸ்ஓ அப்படிங்கிற நிறுவனம் கூட இஸ்ரேலை சார்ந்தது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். எந்த விதமான ஒரு டச்சும் இல்லாமல் நம்ம மொபைல் ஃபோனுக்குள்ளே நமக்கே தெரியாமல் ஒட்டு கேட்கக்கூடிய சாஃப்ட்வேர் அனுப்பி நம்ம என்னெல்லாம் பேசணும் அப்படிங்கிறத கவனிக்கக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர் தான் இந்த பெகசஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இதை நிறைய அரசாங்கங்கள் வாங்கியிருக்காங்க, வாங்கல் அப்படிங்கிறது இன்றைக்கும் ஒரு பெரிய பிரச்சனையாக ஓடிட்டுருக்கு. ஸோ அப்படிப்பட்ட இஸ்ரேல் என்ன செய்கிறாங்க, நமக்குன்னு ஒரு ப்ராஜெக்ட் நிம்பஸ் அப்படிங்கிறது உருவாக்கணும், ஆல்ரெடி பென்டகன் இப்படி ஒரு ஆஃபரை யாருக்கு கொடுத்துருக்காங்க, கூகுள் கொடுத்துருக்காங்க, நாமும் இதை டெண்டராக வெளியிட்டு விடுவோம் அப்படின்னு சொல்லி டெண்டராக வெளியிடுறாங்க. அப்படி டெண்டராக வெளியிடும் போது கூகுள், அமேசான், மைக்ரோசாஃப்ட், ஆரக்கிள் அப்படின்னு சொல்லி பல நிறுவனங்கள் இந்த டெண்டரில் வந்து அவங்களுடைய கோட் அப்படிங்கிறத கொடுக்குறாங்க. அப்படி அவங்களுடைய கோட் கொடுக்கும்போது மைக்ரோசாஃப்ட், நான் இல்லைப்பா இந்த கோதாவில் இல்லைன்னு சொல்லிட்டு வெளியேறிட்டாங்க. ஆரக்கிள் அப்படிங்கிறவங்களுக்கு அந்த கோட் கிடைக்கல. ஸோ மீதம் இருந்த அந்த இரண்டு நிறுவனங்கள் கூகுள் மற்றும் அமேசான், அதில் கூகுள் அப்படிங்கிறது மெயின் பிளேயராகவும் அமேசான் அப்படிங்கிறது கொஞ்சம் சைட் பிளேயராகவும் சூஸ் செய்யப்பட்டு ப்ராஜெக்ட் நிம்பஸ் அப்படிங்கிறது இனிஷியேட் செய்யப்படுது. இந்த ப்ராஜெக்ட் நிம்பஸ் அப்படின்னு சொல்லும்போது பாலஸ்தீனியர்கள் யார் யார், அவங்க எப்படி இந்த பார்டரை கடக்கிறாங்க, அவங்க வெளிநாடுகளில் எப்படி வாழ்கிறாங்க, அவங்களுடைய வாழ்க்கை முறையில் சின்னதாக ஏதாவது மாற்றங்கள் தெரியுதா, அப்படி மாற்றங்கள் தெரிஞ்சால் அது இஸ்ரேலுக்கு எதிரான மாற்றமா, அவங்களுடைய ஷாப்பிங் டீட்டெயில்ஸ் என்ன, அவங்களுடைய ஹிஸ்ட்ரி என்ன, அவங்களுடைய ட்ராவல் ஹிஸ்ட்ரி என்ன, இதனால் இஸ்ரேலுக்கு ஏதாவது பாதிப்பு இருக்கா அப்படிங்கிறத கம்ப்ளீட்டாக இஸ்ரேல் ஓரியன்டாக பார்க்கக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட் தான் ப்ராஜெக்ட் நிம்பஸ் அப்படிங்கிறது. பொதுவாக அரசாங்கத்தில் சொல்லப்படக்கூடிய இந்த ப்ராஜெக்ட் நிம்பஸ் அப்படிங்கிறது மக்களை பார்ப்பதற்கும் மக்களை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கும் தான் அப்படின்னு சொல்லப்பட்டாலும், இந்த கூகுள் எம்ப்ளாயி அந்த கோரன் அப்படிங்கிறவங்க சொல்கிறது என்னென்னா, இது பாலஸ்தீன மக்களை அடிமைப்படுத்துவதற்கு துல்லியம். அவர் எங்கே போகிறார், இப்போ நான் எங்கே போகிறேன், நான் என்ன செஞ்சிட்ருக்கேன், நான் எனக்காக ட்ரெஸ் போட்டிருக்கேன், நான் எப்போ குளிக்கிறேன் அப்படிங்கிறது என்னுடைய எதிரிக்கு தெரியும் அப்படின்னா எனக்கு சுதந்திரம் இருக்கா, இல்லை. ஸோ என்னுடைய சுதந்திரம் அங்கே பறிக்கப்படுகிறது. நாளைக்கு அந்த எதிரிக்கு தெரியாமல் நான் ஏதாவது செய்கிறேன்னு சொன்னால் என்னைய ஷூட் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த ஒரு பயத்துடனே எல்லாருமே வாழ்ந்து விடுவார்கள் அப்படிங்கிறதுனால இந்த ப்ராஜெக்ட் நிம்பஸை நீங்கள் என்ன செய்யக்கூடாது, விடக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்லி டோட்டலாக ரத்து பண்ணணுங்கிறது தான் அந்த கோரன் அப்படிங்கிற அந்த எம்ப்ளாயினுடைய ஒரு ரிக்வெஸ்ட். ஸோ கோரன் அப்படிங்கிற அந்த எம்ப்ளாயி வந்து கடைசி வெள்ளிக்கிழமை என்ன செஞ்சிட்டாங்க, ரிசைன் பண்ணிட்டாங்க, எனக்கு இந்த வேலை வேண்டாம் அப்படின்ட்டாங்க. என்னப்பா வேலை வேண்டான்னு சொல்லிட்டியே அப்படின்னு கேட்கும்போது தான் அந்த கோரன் அப்படிங்கிற அந்த எம்ப்ளாயி சொல்கிறாங்க, நான் வேலை வேண்டான்னு சொல்லலைங்க, கூகுளனே வெளியில் அனுப்பி விட்டுட்டாங்க. ஏன்னா எனக்கு அவ்வளோ ப்ரெஷர் தராங்க, அந்த ப்ராஜெக்ட் நடந்தே ஆகணும் அப்படிங்கிறதுனால ப்ரெஷர் தராங்கன்னு சொன்னோன்னே இது பெரிய பேசு பொருளாக மாறி 700 அதிகமான கூகுள் எம்ப்ளாயீஸ் ப்ளஸ் 25,000 பேர் எல்லாருமே இந்த கோரன் அப்படிங்கிறவங்கள மறுபடியும் பணியில் சேர்க்க வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை வைக்கப்பட்டாலும் முடியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ப்ராஜெக்ட் நிம்பஸ் அப்படிங்கிறது பாலஸ்தீன மக்களுக்கு இல்லாட்டி பாலஸ்தீன மக்கள் தீவிரவாதிகள் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு எதிரான ஒரு பெரிய பிரச்சனையாக, பெரிய பூதாகரமான ஒரு ப்ராப்ளமாக மாற்றப்படும் அப்படிங்கிறதுனால தான் நாங்கள் எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்லி கூகுளை சார்ந்தவர்கள் எதிர்க்கும்போது ப்ராஜெக்ட் நிம்பஸுக்கு இன்னொரு குளோனிங்கை நம்ம போட்டால் போதுமே அப்படின்னு பல நாடுகளும் அவங்களுடைய தேவையை சொல்லி வராங்க. உதாரணத்துக்கு ரோஹிங்கா அகதிகளுடைய லிஸ்ட்டை உள்ளே ஏற்றணும், உய்கிரின மக்களுடைய லிஸ்ட்டை உள்ளே ஏற்றணும் அப்படின்னு சொல்லி இப்போ பலவிதமான ப்ராஜெக்ட்டு இந்த ப்ராஜெக்ட் நிம்பஸ் இல்லாமல் வேறு வேறு பெயர்களில் அறியப்படுகிறது. ப்ராஜெக்ட் டிராகன் ஃப்ளை அப்படிங்கிறது நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா, இது வந்து கூகுள் சீனாவுக்குனே ஸ்பெஷலாக தயாரிக்கப்பட்ட ஒரு ப்ராஜெக்ட் தான் ப்ராஜெக்ட் டிராகன் ஃப்ளை. அது என்ன செய்யும்னா, நம்ம சீனாவில் போய் சீனா அரசாங்கத்துக்கு எதிராக ஏதாவது சர்ச் பண்ணணும்னா அது நல்லதாக காண்பிக்கும். ஸோ சீன அரசாங்கத்துக்கு எதிராக, சீன அரசியல்வாதிகளுக்கு எதிராக, கம்யூனிஸ்ட் பார்ட்டிக்கு எதிராக யாரும் எதுவுமே சர்ச் பண்ண முடியாது. அப்படி சர்ச் பண்ணாலும் நல்ல விஷயங்களை மட்டும் காண்பிக்கும், கெட்ட விஷயங்கள் உண்மையான விஷயங்களை மறைத்து விடும். இதை தான் ப்ராஜெக்ட் டிராகன் ஃப்ளை அப்படின்னு சொன்னாங்க. ப்ராஜெக்ட் டிராகன் ஃப்ளையும் சீனா கூகுள் மோதலால் அது பாதியிலே கைவிடப்பட்டது. ப்ராஜெக்ட் மேவன் அப்படிங்கிறதும் பாதியிலே கைவிடப்பட்டது. ஸோ ப்ராஜெக்ட் நிம்பஸ் அப்படிங்கிறதும் பாதியிலே கைவிடப்படுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இது கேட்க வைத்திருக்கிறது. 7 கூகுள் கிளவுட் கம்ப்யூட்டிங் அப்படிங்கிறத நாங்கள் ஒட்டு மொத்தமாக எல்லா அரசு அதிகாரிகளுக்கும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் தொடங்கின ஒரு ப்ராஜெக்டாக இருந்தாலும், அந்த கிளவுட் கம்ப்யூட்டிங் வழியாக யார் எங்கே இருக்காங்க, அவங்களுடைய டேட்டா என்ன, அவங்க என்ன செய்கிறாங்க, அரசாங்கத்துக்கு எதிராக என்ன செய்கிறாங்க அப்படிங்கிறதை கண்டுபிடிப்பதற்காக தான் ப்ராஜெக்ட் நிம்பஸ் அப்படிங்கிறது உருவாக்கப்படுகிறது அப்படிங்கிற உண்மை இப்போது வெட்ட வெளிச்சமாக மாற்றப்பட்டிருக்கிறது. இது கூடவே ஆக்மெண்ட் ரியாலிட்டியாக இருக்கட்டும், மெஷின் லேர்னிங்காக இருக்கட்டும், டேட்டா அனாலிசிஸாக இருக்கட்டும், இதெல்லாமே உட்படுத்தி ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை சூப்பர் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸாக மாற்றுறதுக்கான எல்லா விதமான முயற்சிகளிலும் கூகுள், அமேசான், இஸ்ரேல் இவங்க மூணு பேரும் சேர்ந்து ஈடுபட போகிறாங்க அப்படிங்கிறது தான் ஹாட் டாபிக். ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை ரொம்ப அட்வான்ஸ்டாக மாற்றும் போது என்ன நடக்கும்னா, நம்முடைய சுதந்திரம் எல்லாமே பாதிக்கப்படும். விக்கி ஸ்கூலுக்கு வந்தானா வரலையா,
விக்கிக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய டீச்சர் ஸ்கூலை விட்டு எங்கெல்லாம் போகிறாங்க, இதை கண்காணிப்பதற்கு ஒரு ட்ரோன் அனுப்பிவிட்டால் எப்படி இருக்கும்? நம்ம நடந்து போயிட்டே இருப்போம், பின்னாடி ட்ரோன் வந்துக்கிட்டே இருக்கும், எதுவுமே செய்ய முடியாது. அந்த ட்ரோனுடைய அந்த டாஸ்க் முடிகிற வரைக்கும் அந்த ட்ரோன் நம்மை பின்தொடர்ந்து கொண்டே இருக்கும். சப்போஸ் இந்த ட்ரோனை அழிச்சிட்டோம்னா ஸ்வாம் ட்ரோன்ஸ் அப்படிங்கிற புது கான்செப்ட்லாம் கொண்டு வந்திருக்காங்க, இந்த ட்ரோன் இல்லைனா அடுத்த ட்ரோன் வரும். இப்படின்னு சொல்கிற பல விதமான நிகழ்வுகளை இந்த ப்ராஜெக்ட் நிம்பஸ் வழியாக செய்யலாம் அப்படிங்கிறது தான் அந்த எம்ப்ளாயினுடைய மிகப்பெரிய குற்றச்சாட்டு. இந்த மாதிரியான ப்ராஜெக்ட் நிம்பஸ் அப்படிங்கிறதெல்லாம் அவ்வளோ ஈஸியாக நம்மளால் செய்ய முடியுமா அப்படின்னு பார்த்தா இஸ்ரேலால் செய்ய முடியும். ஏன்னா 2000வது வருடம் மேபத் 2000 அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்டை இனிஷியேட் பண்ணுறாங்க. இந்த மேபத் 2000 அப்படிங்கிறது ஒரு எதுவுமே இல்லை, ஃபுல்லாக சிசிடிவி வைக்கணும் அப்படிங்கிறத 22 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சட்டமாக இயற்றுறாங்க இதே இஸ்ரேல். ஸோ மேபத் 2000 அப்படிங்கிறதுக்கு பிறகு 2014 ரெசல்யூஷன் நம்பர் 1775 அப்படிங்கிற ஒரு சட்டத்தை உருவாக்குறாங்க. என்ஹான்சிங் செக்யூரிட்டி அப்படிங்கிறது அந்த சட்டம். என்ஹான்சிங் செக்யூரிட்டி அப்படிங்கிற அந்த பெயரில் பல சிசிடிவிக்கள் உங்களுடைய வீட்டுக்கு முன்னாடியும் பொருத்தலாம், ஏன் வேணும்னா உங்கள் வீட்டுக்குள்ளேயே பொருத்தலாம் அப்படிங்கிற சட்டத்தை இஸ்ரேல் அரசாங்கம் இயற்றுகிறது. அங்கே சிசிடிவியை பெருசாக பார்த்து அந்த சிசிடிவிலேருந்து கிடைக்கிற ஃபூட்டேஜ் வழியாக யார் யார் எப்படி செயல்படுறாங்க அப்படிங்கிறதை கண்காணிக்க வேண்டும் அப்படின்னு நினச்ச இஸ்ரேல் 2014 தான் இந்த ப்ராஜெக்ட் நிம்பஸை இனிஷியேட் பண்ணுறாங்க. அங்கேயும் என்ஹான்ஸ் செக்யூரிட்டி அப்படிங்கிற அந்த சட்டம் இங்கே சேர்க்கப்பட்டிருக்கிறது. ஸோ 2000வது வருடத்திலிருந்து சிசிடிவியினுடைய எண்ணிக்கை அதிகரித்து 2014 புதிய ஒரு சட்டத்தை கொண்டு வந்து அதே 2014 மேற்கு கரையில் பல பிரச்சனைகள் நடந்துட்டுருக்கு, யார் தீவிரவாதி யார் நல்லவங்க அப்படிங்கிறது தெரியாமல் இருக்கும் அந்த ஒரு சமயத்தில் நாங்கள் கூகுள் கூட இணைந்து இப்படி ஒரு ப்ராஜெக்டை செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி அப்போ கிடைச்ச எல்லா நபர்களுடைய டேட்டாவும் கூகுளுக்கு பரிமாறப்படுகிறது. அதாவது இவரெல்லாம் பாலஸ்தீனத்தை சார்ந்தவர், நேராக நீங்கள் இஸ்ரேலினுடைய ஒரு இராணுவத்துக்கு போனீங்கன்னா இஸ்ரேல் இராணுவம் எப்போவுமே ஒரு கேமராவை எடுத்துகிட்டு இருப்பாங்க. பாலஸ்தீனத்தை சார்ந்த யாராவது அவங்களுக்கு எதிராக ஏதாவது கோஷம் போடுறாங்கன்னா ஒரு ஃபோட்டோ எடுப்பாங்க, உடனே அனுப்பி விட்டுருவாங்க, கூகுள் சர்வருக்கு போகும், கூகுள் சர்வரில் அந்த ப்ராஜெக்ட் நிம்பஸ் அப்படிங்கிறது ரன் ஆகும், ரன் ஆகும்போது அவர் எங்கே இருக்கார் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் கிடைக்கும், நேராக அவரை வந்து என்ன செஞ்சிடலாம், கொண்டுடலாம், இல்லை அவர் என்ன செஞ்சிட்ருக்கார் அப்படிங்கிறத பார்க்கலாம். நமக்கு கேட்கும்போது ஹே நல்லா இருக்கேப்பா அப்படின்னு தான் இருக்கும். ஆனால் நம்முடைய சுதந்திரம் ஒட்டுமொத்தமாக அரசாங்கத்துக்கு எதிராக யாரும் பேச முடியாத ஒரு நிலைமை. இப்போ நம்ம உதாரணத்துக்கு காசுலாம் கிடையாதுப்பா, எல்லாருமே இனிமேல் டிஜிட்டல் தான் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுடைய டிஜிட்டல் மணி எல்லாமே அங்கே என்ன செய்யப்படும், முடக்கப்படும் இப்படின்னு சொல்லி பல பிரச்சனைகள் இருக்குது. இதனால தான் கொஞ்சம் மனிதாபிமானமோடு இருக்கக்கூடிய அந்த எம்ப்ளாயீஸ் ப்ராஜெக்ட் நிம்பஸ் வேண்டாம் அப்படின்னு சொல்லி போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. அவங்க வந்து என்ன செய்கிறாங்க, எப்பா வேண்டாம்ப்பா, இது தனிநபர் சுதந்திரத்தை ரொம்ப பெரிய அளவு கேள்விக்குறியாக்கும் அப்படிங்கிற பல கருத்துக்களை வச்சுட்டு இருக்காங்க. ஸோ கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், ப்ராஜெக்ட் நிம்பஸ் அப்படிங்கிறதுலாம் நம்ம வாழ்க்கைக்கு வந்துருச்சு, இன்னொரு 10 வருஷத்தில் இந்தியாவுக்குள்ளே வருது அப்படின்னா சோஷியல் மீடியாவில் போய் ஏய் நான் கருப்பு கொடி காட்ட போகிறேன்டா, நான் செருப்பு வீச போகிறேன்டா அப்படிலாம் எதுவுமே சொல்ல முடியாது. இப்போ இருக்கக்கூடிய உங்களுடைய எல்லா சுதந்திரமும் அங்கே என்ன செய்யப்படும், மிகப்பெரிய அளவு எதுவுமே செய்ய முடியாத அளவுக்கு மாற்றப்படும். இன்றைக்கி ப்ராஜெக்ட் நிம்பஸ் அப்படிங்கிறது இஸ்ரேலால் கொண்டு வரப்பட்டாலும் நாளைக்கு அது ப்ராஜெக்ட் பீகாக்கோ இல்லாட்டி ப்ராஜெக்ட் எலஃபண்டோ இல்லாட்டி ப்ராஜெக்ட் டைகர் அப்படிங்கிற பெயரில் இந்தியாவிலோ கனடாவிலோ மலேசியாவிலோ சிங்கப்பூர்லேயோ இப்படிலாம் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இதே நம்ம ரெசிஸ்ட் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தா ஓரளவுக்கு நம்முடைய சுதந்திரத்தை பாதுகாப்பதற்காக நம்மளால் ரெசிஸ்ட் பண்ண முடியும். அதே நேரத்தில் என்ஹான்ஸ்டு செக்யூரிட்டி நாட்டினுடைய பாதுகாப்பு கருதி அப்படின்னு சொல்லி இந்த சட்டம் வருவதற்கான பல வாய்ப்புகளும் இருக்குது. நீங்கள் கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம், ஏன் கூகுள் அங்கே இவ்வளோ பெரிய ஒரு ப்ராஜெக்ட் இனிஷியேட் பண்ணியிருக்காங்க, கிட்டத்தட்ட இதனுடைய டோட்டல் செலவு எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா 1.1 பில்லியன் அமெரிக்க டாலர். ஸோ இவ்வளோ ரூபாய் கொடுத்து இவ்வளோ பெரிய செக்யூரிட்டி அவங்க செய்கிறாங்கன்னா அதுக்கு பின்னாடி எவ்வளோ பெரிய திட்டம் இருக்கும் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் யோசிச்சுக்கோங்க. உங்களுடைய மனதுக்கு நான் இந்த விஷயத்தை கொண்டு கொடுத்துட்டேன். ஸோ இதில் இருக்கக்கூடிய பலவிதமான புதிய உலகம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்களே யோசிச்சு பார்த்துக்கோங்க. இந்த ஒரு பதிவு ப்ராஜெக்ட் நிம்பஸ் ப்ராஜெக்ட் மேவன் அப்படிங்கிறதுலாம் எப்படி இருந்துச்சு, ஒவ்வொரு அரசாங்கமும் எப்படி எப்படி என்னென்ன விஷயங்கள் செஞ்சிட்ருக்காங்க அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு தந்திருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுடைய நண்பர்களுக்கு இல்லாட்டி உங்களுடைய பேரண்ட்ஸ் உங்களுடைய குழந்தைகளுக்கும் இது பிடிச்சிருக்கும், தேவையான இன்ஃபர்மேஷன் தான் பகிர்ந்து கொள்ளலாம். நல்லதை பகிர்ந்து ஷேர் பண்ணி நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம், அவங்களையும் பார்க்க வைத்து ஒரு நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.